ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் பேப்பரில் உள்ள ஃபர்ஸ்ட் யூனிட் பிளான்ட் இன்ஜினியரிங் அண்ட் பிளான் சேஃப்டியில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வரோம். இதில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் காசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ரீசன்ஸ்னால ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், அன்சேஃப் கண்டிஷன்ஸ், அதாவது பாதுகாப்பற்ற சூழ்நிலை. ஸோ இண்டஸ்ட்ரியில் அப்படி என்னென்ன சேஃப் இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லேஅவுட் சரியில்லாமல் இருக்கலாம், வென்டிலேஷன் விச் மீன் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஹாட் ஏர்லாம் ப்ராப்பராக வெளியில் போகாமல் இருக்கலாம், தென் வெளிச்சம் கம்மியாக இருக்கலாம், தென் இண்டஸ்ட்ரியில் உள்ள திங்ஸை ப்ராப்பராக அடுக்கி வைக்காமல் இருக்கலாம், தென் மிஷின்ஸை ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அதனால் ரன் ஆகிட்டு இருக்கும்போது உடஞ்சி ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரீசன்ஸை சொல்லிகிட்டே போகலாம். இந்த ரீசன்ஸ்னால ஆக்சிடென்ட்ஸ் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. செகண்ட், அன்சேஃப் ஆக்ட்ஸ், அதாவது பாதுகாப்பற்ற செயல்கள். இந்த அன்சேஃப் ஆக்ட்ஸ்லாம் என்னென்ன ரீசன்ஸ்னால லேபர்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ராங் ஆட்டிடியூட், அதாவது ஐயர் ஆஃபீஸர்ஸை சொல்கிறத கேட்காம அவங்க இஷ்டப்படி நடந்துக்குவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, அதே மாதிரி ரீசன்ஸ்லாம். ஸோ இந்த ராங் ஆட்டிடியூட்னால அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெர்மிஷன் இல்லாமல் மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது, ப்ரொடக்டிவ் டிவைஸ் எல்லாமே போடாமல் இருக்கிறது, தென் ராங் மெத்தடில் மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது, ஏன்னா ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு மிஷின்ஸை ஹை ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே லாஸ்ட்டில் ஆக்சிடென்ட்ஸில் கொண்டு போய் தான் முடியும். தேர்ட், என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ், இதில் ரெண்டு ரீசன் சொல்லியிருக்காங்க ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட் டைம். இந்த அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிறதுனாலையோ இல்லை ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனாலையோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும்போது நம்மளோட பாடி வந்து சீக்கிரமாக டயர்ட் ஆயிரும். ஆல்சோ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும்போது என்னென்னா, நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. தென் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸில் செகண்டாக என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, டே ஷிஃப்ட்டை விட நைட் ஷிஃப்ட்டு ரொம்ப அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு. ஸோ நைட் ஷிஃப்ட்டை கம்மி பண்ணலாம், ஆக்சிடென்ட்ஸ் கம்மி பண்ணலாம். தென் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பர்சனல் ஃபேக்டர்ஸ். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹெல்த் இஷ்யூனால், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால, அந்த ஜாப்பை பிடிக்காமல் ஒர்க் பண்ணுறதுனால, ஆல்சோ சம் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப உணர்ச்சிவசப்படுறவங்களாக இருப்பாங்க, இல்லைனா ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி ரீசன்ஸ்னால ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது தான் பர்சனல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.